சர்க்கார் படத்துடைய வசூல் 2 நாள்ல 100 கோடியே தொட்டிருக்கு. வேர்ல்டு வைடு ஃபுல்லா டிசம்பர் 6 3400 திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆன இந்த படம் ஃபர்ஸ்ட் டேலே சென்னையில் மட்டுமே 30 கோடியே கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் ஆல் ஓவர் இந்தியா 45 கோடியும் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக 64 கோடியும் கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் செகண்ட் டேல சென்னையில் மட்டுமே 2.33 கோடியும் ஆல் ஓவர் இந்தியா 22 கோடியும் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக 42 கோடியும் கலெக்ட் பண்ணி 2 நாளில் 110 கோடியும் கிராஸ் பண்ணியிருக்கு இந்த சர்க்கார் படம். இது இல்லாமல் இந்தியாவிலே அதிக வசூலை கொடுத்த பாகுபலி 2 படத்துடைய வசூல், காலா கபாலி இந்த படங்களுடைய வசூலையும் பிரேக் பண்ணியிருக்கு இந்த சர்க்கார் படத்துடைய வசூல். இதுவரைக்கும் வெளியான விஜயுடைய படங்கள்லே தொடர்ந்து 6வது படமா இந்த சர்க்கார் படம் 100 கோடி வசூலை தொற்றுருக்கு அப்படின்ற ஒரு பெருமையும் இருந்துட்டு இருக்கு. பேக் டு பேக் தெரி, பைரவா, மெர்சல், சர்க்கார்னு இப்படி அடுத்தடுத்து படங்கள் 100 கோடியை தொற்றுருக்கு அப்படின்றதும் விஜயுடைய இந்த சினிமா கரியர்ல ஒரு ஹிஸ்டரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்க மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா எங்கெங்கெல்லாம் இந்த சர்க்கார் படம் ரிலீஸ் ஆச்சோ அங்கெங்கெல்லாம் வந்து எல்லா தியேட்டர்ஸ்லயுமே இந்த படத்துக்கு பலத்த வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே வசூல் மழை கொட்டிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் 4.40 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. இது இல்லாம எப்போதுமே கோலிவுட் பாலிவுட் அப்படின்ற ஒரு போட்டி இருந்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப நாளா வந்து எந்த ஒரு கோலிவுட் படமே வந்து பாலிவுட் படத்துடைய வசூலை பீட் பண்ணல அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா ரன்வீர் கபூருடைய நடிப்புல வெளியான சஞ்சு படத்துடைய வசூலை இந்த சர்க்கார் படம் 2 நாள்ல பீட் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு புதிய ஹிஸ்டரியும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு கோலிவுட் படங்களும் இவ்வளோ ஒரு கம்மியான டேஸ்ல எந்த ஒரு பாலிவுட் படத்துடைய வசூலையும் பீட் பண்ணது கிடையாது. ஸோ அதை வந்து சர்க்கார் படம் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு புது ஹிஸ்டரியும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இப்படி சர்க்கார் படத்துக்கு ஒரு பக்கம் வசூல் மலை, இன்னொரு பக்கம் ரசிகர்களுடைய ஆதரவு அப்படின்றது ரொம்ப பலமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்போதும் போல பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிருக்கு. சர்க்கார் படத்துல இருந்து குறிப்பிட்ட சில காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுகவை சேர்ந்தவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க தியேட்டர் முன்னாடி மதுரையில. ஸோ இதனால இப்போதைக்கு இன்னைக்கு மத்தியானம் அங்கே ஒரு தியேட்டர்ல சர்க்கார் படத்துடைய காட்சிகளை ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குது. ஏ நான் போறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். 2 நாள் ஆகுது, எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காளே. என்னம்மா? ப்ளீஸ் கௌதமி, நான் குளிச்சு 2 நாள் ஆகுது, 2 நிமிஷத்துல வந்துருவேன் ப்ளீஸ் கௌதமி. வீட்டுல ஒரு நாளைக்கு நான் 2 தடவை குளிப்பேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு 3 நாள் ஆகுது. ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பு குடுக்கறான், 1 hour வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர், அதுவும் 1/2 bucket தான். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ணி என்ன விட ஒரு நாள் சீனியரா?